கூட்டுறவு பேங்கில் அஞ்சு சவரனுக்கு கீழே நகையை அடகு வச்சு கடன் வாங்கினவங்களோட கடன் வந்து தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இப்போ புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க இதை முழுசாக தெரிஞ்சுக்காமல் நிறைய பேர் ஐயோ நாம் வாங்கின கடன் வந்து தள்ளுபடி ஆகுமோ ஆகாதோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருக்காங்க அதனால் யார் யாருக்கெல்லாம் நகை கடன் தள்ளுபடி ஆகும் யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆகாது அப்படிங்கிறத பற்றி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்த்துடலாம் முதல் இந்த நகை கடன் யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் அதாவது மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே கூட்டுறவு பேங்கில் அஞ்சு சவரனு கீழே நகையை அடகு வச்சு கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அதெல்லாம் தள்ளுபடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க தனித்தனியாக அஞ்சு சவரனு கீழே நகையை அடகு வச்சு கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அதுவும் தள்ளுபடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நகையை அடகு வச்சு கடன் வாங்கி அந்த அதில் பாதி கடன் கட்டிட்டோம் மீதி கடன் கட்டலை அப்படின்னா அந்த மீதி கடனும் தள்ளுபடி ஆகும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மறுவாழ்வு முகாமில் வாழ்ற இலங்கை தமிழர்கள் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அதுவும் தள்ளுபடியாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பென்ஷன் வாங்குறவங்க இந்த கடன் வாங்கியிருந்தாங்கன்னா சில கண்டிஷன்ஸ்லாம் வச்சு அவங்களுக்கும் இந்த கடன் தள்ளுபடியாக சொல்லியிருக்காங்க இப்படி தமிழ்நாட்டில் நாற்பத்தெட்டு லட்சம் பேர் வந்து கடன் வாங்கியிருக்காங்க அதில் இருபத்தெட்டு சதவீதம் பேர் அதாவது பதினாறு லட்சம் பேருக்கு இந்த நகை கடன் தள்ளுபடி ஆகும்னு இப்போ கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க இப்போ யார் யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆகாது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் அதாவது மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் கூட்டுறவு பேங்கில் நகை கடன் வாங்கினவங்களுக்கு அது தள்ளுபடி ஆகாது அதே மாதிரி அஞ்சு சவரனுக்கு மேலே அதாவது நாற்பது கிராமுக்கு மேலே நகை கடன் வாங்கினவங்களுக்கு அது தள்ளுபடி கிடையாது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கடன் வாங்கியிருப்பாங்களா கூட்டுறவு பேங்கில் அந்த கடன் தள்ளுபடி ஆனதில் பயனடைஞ்சவங்க இந்த நகைக்கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது தள்ளுபடி கிடையாது அதுக்கப்புறம் ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து அஞ்சு சவரனுக்கு மேலே கூட்டுறவு பேங்கில் நகை அடகு வச்சு கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அதுவும் தள்ளுபடி கிடையாது அடுத்து வருமான வரி கட்டுறவங்களுக்கு நகைக்கடனை வாங்கி அதை முழுசாக கட்டி முடித்தவங்களுக்கு அப்புறம் மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு அவங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டில் டெம்பரவரி வேலையில் சம்பளம் வாங்குறவங்களுக்கு அப்புறம் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு கூட்டுறவு பேங்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களோட குடும்பத்தில் இந்த நகை கடன் வாங்கியிருந்தா தள்ளுபடி ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கூட்டுறவு பேங்க்ல ஆதார் கார்டு ரேஷன் கார்டு நம்பரை தப்பா கொடுத்தவங்களுக்கு

ப்ரூஃப்லாம் இல்லாமல் நகை கடன் வாங்கியிருந்தா அந்த நகை கடன் தள்ளுபடி ஆகாது அடுத்து போலியான நகைகளை அடகு வச்சு நகைக்கடன் வாங்கியிருந்தால் அது தள்ளுபடி ஆகவே ஆகாது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் கூட்டுறவு பேங்கில் பெறப்பட்ட நாற்பத்தெட்டு லட்சம் நகைக்கடனில் முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகவே ஆகாது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க ஸோ இப்போ யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் தள்ளுபடி ஆகாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம் இதை பத்தின கவர்மெண்ட் ஆர்டர் ஜியோ அந்த அரசாணை வந்து உங்கள யார்ட்டாவது இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க அதை எல்லாரும் படிச்சு பார்த்து தெளிவா புரிஞ்சுக்கட்டும் மிக்க நன்றி